Hi viewers, welcome to Sri Ajay Channel. Ninga paathirukkiradhu engaludaiya YouTube channel dhaan and naan ungaludaiya Janu. Okay, ippa naan indha edathil nikkirenu sonna ellarkume therinja Trincomalee-ku rombave mukkiyamaana oru sirappu vaainda adhaavadhu varalaatru sirappu mikka oru edathila dhaan adha endha edam nu sonna Kanniya venniroottu. Ippa vaanga naanga andha video kulla poi paakalam. இலங்கையில் உள்ள சரித்திர பிரசித்தி பெற்ற இடங்களில் கன்னியாவுக்கு தனிச்சிறப்புண்டு. இச்சிறப்பிற்கு காரணமாக இருப்பது இங்கு காணப்படும் இயற்கையான வெந்நீர் ஊற்றுக்களாகும். இவை உலக புகழ் பெற்றவை. இலங்கையில் வேறு சில இடங்களிலும் வெந்நீர் ஊற்றுக்கள் காணப்பட்டாலும் அவற்றுள் கன்னியாவிற்கே முதலிடம் உள்ளது. இதற்கு ஒரு காரணமும் உள்ளது. அதுதான் இவ்வெந்நீர் ஊற்றுக்களுக்கும் இராவணனுக்கும் உள்ள தொடர்பு மற்றும் இராவணன் தனது தாய்க்கு செய்த அந்தியேட்டு கிரிகைகள் பற்றி ஐதீகம். இவ்வைதீகத்தை பின்பற்றி மக்கள் தமது மூதாதையருக்கும் அந்தியேட்டு கிரிகைகள் செய்து இங்கு காணப்பட்ட கோயில்களிலும் பூஜைகள் செய்து வணங்கி சென்றமையால் கன்னியா இந்துக்கள் மத்தியில் மிக பிரசித்தி பெற காரணமாக இருந்தது. எனவே கன்னியா ஓர் சுற்றுலாத்தலம் என்பதையும் தாண்டி இந்துக்களின் சமய வழிபாட்டு பண்பாட்டு அம்சங்களுடன் முக்கிய தொடர்பு பட்டிருந்தது. ஐரோப்பிய ஆய்வாளர்களில் சிலர் கன்னியா எனும் பெயர் இராவணனின் தாயின் பெயர் எனவும் இராவணன் தனது தாய் இறந்த பின் அவருடைய ஈம கிரிகைகளை செய்வதற்காக விஷ்ணு பகவானின் ஆலோசனைப்படி இவ்விடத்தில் 7 நீரூற்றுக்களை உருவாக்கி இங்கு அக்கிரிகைகளை செய்ததாகவும் இதனால் இவ்விடம் இராவணனின் தாயின் பெயரிலேயே கன்னியா என அழைக்கப்பட்டதாகவும் தமிழ் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக பண்டைய காலத்தில் இந்த வெந்நீர் ஊற்றுக்கள் இராவணன் அவனது தாய் கைகேசியின் அந்தியேட்டு கிரிகைகள் செய்வதற்காக உருவாக்கப்பட்டதாக தக்ஷிண கைலாய புராணத்தில் கன்னியா கங்கை மகிமையுரைத்த படலம் எனும் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. கன்னியா வெந்நீர் ஊற்றுக்கள் தொடர்பான இப்புராண வரலாற்றை, அதாவது இராவணனால் அவனின் தாய்க்கு அந்தியேட்டு கிரிகைகளை செய்வதற்காகவே கன்னியாவில் 7 வெந்நீர் ஊற்றுக்கள் தோற்றுவிக்கப்பட்டதாக பல ஐரோப்பிய அறிஞர்கள் தமது நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர். 1840 மேஜர் போப்ஸ் எனும் ஐரோப்பிய அறிஞர் 11 Years இன் சிலோன் எனும் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். மேஜர் போப்ஸ் குறிப்பிட்டுள்ள அதே விடயத்தை சார்லஸ் பரிதாம் எனும் அறிஞர் 1849 அவர் எழுதிய அண்ட் ஹிஸ்டரிக்கல் பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அக்கௌண்ட் ஆஃப் சிலோன் அண்ட் இட்ஸ் டிபெண்டன்சிஸ் எனும் நூலிலும், ஹென்றி சார்லஸ் சேர் எனும் அறிஞர் 1850 அவர் எழுதிய சிலோன் அண்ட் த சிங்களிஸ் எனும் நூலிலும், செயின்ட் ஜேம்ஸ் எமர்சன் டென்னேட் எனும் அறிஞர் 1860 அவர் எழுதிய சிலோன் அண்ட் அக்கவுண்ட் ஆஃப் த ஐஸ்லாண்ட் ஃபிசிக்கல் ஹிஸ்டரிக்கல் அண்ட் டொபோகிராஃபிக்கல் எனும் நூலிலும், ஹென்றி டபிள்யூ கேவ் எனும் அறிஞர் 1900 அவர் எழுதிய கோல்டன் டிப்ஸ் ஏ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சிலோன் அண்ட் இட்ஸ் கிரேட் டீ இண்டஸ்ட்ரி எனும் நூலிலும், ஹென்றி டபிள்யூ கேவ் 1908 எழுதிய த புக் ஆஃப் சிலோன் எனும் நூலிலும், ஹாரி வில்லியம்ஸ் எனும் அறிஞர் 1950 எழுதிய சிலோன் பேர்ல் ஆஃப் த ஈஸ்ட் எனும் நூலிலும், லாலா ஆதித்யா எனும் அறிஞர் 1969 எழுதிய சிலோன் விஜாபோண்ட் எனும் நூலிலும் குறிப்பிட்டுள்ளனர். தக்ஷிண கைலாய புராணம் மற்றும் ஐரோப்பிய அறிஞர்கள் 8 பேரின் ஆய்வு நூல்கள் ஆகியவற்றில் கூறப்பட்டுள்ள கன்னியாவின் வரலாறு திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபையின் ஓர் அறிவித்தல் பலகையில் எழுதப்பட்டு வெந்நீர் கிணறுகளுக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்தது. கன்னியா வெந்நீர் ஊற்று வரலாறு எனும் தலைப்பில் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் இதன் வரலாறு கூறப்பட்டுள்ளது. தட்சிண கைலாய புராணத்தில் கூறப்பட்டுள்ள
கன்னியா வரலாறு. தட்சிண கைலாய புராணத்தில் ராவணனின் தாய் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தந்தையைப் போலவே சிவ வழிபாட்டில் தீவிர ஈடுபாடுடைய கைகேசி எப்பொழுதும் அரிசி மாவினால் சிவலிங்கத்தை பிடித்து சிவபூஜை செய்து வருவதை பார்த்த மகன் ராவணன் தன் தாய் வணங்குவதற்காக வடகைலைக்கு சென்று கடும் தவம் இருந்து சிவபெருமான் கையால் பொன்னால் செய்யப்பட்ட லிங்கத்தை பெற்று வந்ததாகவும், வரும் வழியில் விஷ்ணு பகவானின் சூழ்ச்சியால் அந்த பொன்லிங்கத்தை விநாயகர் வாங்கி கீழே வைத்து விட்டதாகவும், பின்பு மீண்டும் கைலை மேலை நோக்கி ராவணன் சென்றபோது விஷ்ணு அவனை அங்கு போக விடாது, தட்சிண கைலாயத்திற்கு சென்றால் லிங்கத்தை பெறலாம் என கூறியதாகவும், ராவணன் தட்சிண கைலை சென்று அங்கிருந்த லிங்கத்தை அசைக்க முடியாமல் மலையுடன் பெயர்த்தெடுக்க முனைந்த போது சிவனின் கால் விரலால் நசுக்கப்பட்டு மலையிலிருந்து கீழே விழுந்து கடலில் மூழ்கி எழுந்து பின்பு சிவனின் மகிமை அறிந்து சிவபக்தனாக மாறி சாமவேத கானம் பாடி பின் சிவனின் அருளை பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. ராவணன் மலையிலிருந்து கீழே வீழ்ந்து இறந்து விட்டதாக கேள்வியுற்ற தாய் கைகேசி புத்திர சோகத்தால் உயிர் துறந்ததாகவும், இச்செய்தியை விஷ்ணு பகவான் மூலம் கேட்டறிந்த ராவணன் அதிர்ச்சியடைந்த போது, தட்சிண கைலாயத்தில் ஓர் தீர்த்தத்தை உண்டாக்கி உன் தாயின் ஈமக்கிரிகைகளை செய்தால் அவள் முக்தி அடைவாள் என விஷ்ணு பகவான் கூறியதாகவும், அதன்படி தட்சிண கைலாய கிரியின் மேற்கு பக்கத்தில் இருந்த ஓர் இடத்தில் ராவணன் தன் தண்டாயுதத்தால் அடித்ததாகவும், அவ்விடத்தில் பூமி 7 பிரிவுகளாக பிரிந்து அங்கு கன்னியா கங்கை எனும் 7 தீர்த்தங்கள் உருவாகியதாகவும், அத்தீர்த்தத்தில் ராவணன் தனது தாயின் ஈமக்கிரிகைகளை செய்து முடித்ததாகவும் தட்சிண கைலாய புராணம் கூறுகிறது. கன்னியா வெந்நீரூற்றுக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த வரலாற்று பலகையில் கூறப்பட்டிருப்பதாவது, ராவணன் தனது தாயார் வழிபடுவதற்காக லிங்கத்தை பெற்று செல்வதற்கு கோணேச பெருமானை நினைத்து கோணேஸ்வரத்தில் இருந்து தவம் செய்தான். கோணேச பெருமான் திருக்காட்சி கொடுக்காததால் ஏமாற்றம் அடைந்து கடும் சினங்கொண்டு கோண மாமலையை தன் வாளால் வெட்டி எடுத்து செல்ல முயற்சித்தான். அவன் மலையை வெட்டி அசைத்த போது இறைவன் தனது காட்பெருவிரலால் அழுத்த ராவணன் மலையின் கீழ் அகப்பட்டு விட்டான். இந்த செய்தியை அறிந்த அவனுடைய தாயானவள் தனது மைந்தன் இறந்து விட்டான் என நினைத்து மனத்துயரினால் தானும் இறந்து விட்டாள். ராவணன் அகந்தையொழிந்து இறைவனை நினைத்து சாமகீதம் பாடி திருவருளுக்கு பாத்திரமானான். இறைவனிடமிருந்து வீர வாளையும் நீண்ட ஆயுளையும் பெற்ற ராவணன் தனது தாயார் இறந்த செய்தியை அறிந்து கவலையுற்று தாயாருக்கு அந்தியேட்டை கிரியை செய்வதற்காக தனது வாளால் நிலத்தை குத்தி நீரூற்றை வருவித்தான். அவன் குத்திய 7 இடங்களிலும் இருந்தும் 7 வெந்நீர் ஊற்றுக்கள் சுரந்து வெளிப்பட்டன. இவைகளே கன்னியா வெந்நீர் ஊற்றுக்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன. ராவணனால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்தியேட்டி கிரியை சடங்குகள் இன்றும் இவ்விடத்தில் நடைபெற்று வருகின்றன. இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வறிவித்தல் பலகை 2010 உடைத்து அழித்து கன்னியாவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை மூலம் தட்சிண கைலாய புராணமும் ஐரோப்பிய அறிஞர்கள் 8 பேரின் ஆய்வு நூல்களும் கூறியுள்ள கன்னியா வரலாறு திட்டமிட்டும் மறைக்கப்பட்டுள்ளது. கன்னியாவிலே வெந்நீர் கிணறுகள் காணப்படும் இடத்தில் தென்மேற்கு பக்கத்தில் சுமார் 200 தூரத்தில் ஓர் சிறிய மலை அமைந்துள்ளது. இம்மலை மீது ராவணன் தனது தாயாரின் சமாதியை அமைத்தான் என கன்னியா பகுதியில் உள்ளவர்கள் கூறுகின்றனர். இம்மலையில் அடிவாரத்திலிருந்து சுமார் 30 உயரத்தில் உள்ள மலையின் உச்சி பகுதியில் இச்சமாதி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு தற்போது காணப்படும் 60 சமாதி ராவணனின் தாயின் சமாதி என்பது பலருக்கு தெரியாத விடயமாகும். தாயின் சமாதியின் அருகிலேயே ராவணனின் சமாதியும் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இச்சமாதி மீது இருந்து தன் தாயின் ஆன்மா என்றென்றும் திருக்கோணேஸ்வர பெருமானை நேரடியாகவே தரிசித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதே சிவபக்தனான ராவணனின் ஆசையும் சிவன் மீது அதீத பெற்று கொண்ட தாய்க்கு செய்யும் கடமையும் ஆகும் என ராவணன் நினைத்திருக்கிறார். கன்னியா மலையில் கைகேசியின் சமாதி இவ்வளவு நீளமாக இருப்பதற்குரிய காரணம்,
கன்னியா மலையில் உள்ள சமாதி சுமார் 7000 வருடங்களுக்கு முன்பு ராவணன் தன் தாய்க்கு அமைத்த சமாதியாகும். ராவணனின் தாய் ஓர் யசகுலப்பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. யசகுலத்தை சேர்ந்தவர்கள் பெரிய ராட்சத உடலமைப்பை கொண்டவர்கள் எனும் அர்த்தத்திலேயே மலை மீது மனித உருவத்திற்கு அப்பாற்பட்ட வகையில் 60 அடி நீளத்தில் சமாதி அமைக்கப்பட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேலும் ராவணனின் சமாதியும் அவனது தலைநகருக்கு அருகில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இராமாயணத்தின்படி திரிகூட கிரி என்பது கோணேசர் மலையாகும். எனவே ராவணனின் சமாதியும் அவனது தாயின் சமாதியின் அருகிலேயே அமைக்கப்பட்டிருக்கலாம். இரண்டு யசர்களின் பெரிய இருவேறு சமாதிகள் பிற்காலத்தில் ஒன்றாக சேர்க்கப்பட்டு 60 அடி நீளத்தில் அமைக்கப்பட்டன என கூறப்படுகிறது. எனவே 60 அடி நீளத்தில் காணப்படும் இப்பெரிய சமாதி ராட்சத அரக்கர்கள் என கூறப்படும் ராவணனினதும் அவனின் தாயாரினதும் சமாதிகள் என ஆய்வாளர்கள் கூறுவது பொருத்தமாக உள்ளது. ராவணன் தனது தாயின் சமாதியை வெந்நீர் கிணறுகளின் அருகில் இருந்த மலை உச்சியில் அமைத்ததற்கு ஓர் முக்கிய காரணமும் உள்ளது. ராவணனின் தாயான கைகேசியின் நெடுநாள் ஆசையானது தட்சிண கைலாசம் எனும் திருக்கோணேஸ்வரத்தில் வீற்றிருக்கும் சிவனை தரிசித்து வழிபடுவது ஆகும். ஆனால் ராவணன் தன் தாயின் ஆசையை நிறைவேற்ற 2 தடவைகள் முயற்சி செய்தும் அதை நிறைவு செய்ய முடியாமல் போய்விட்டது. தாயும் நிறைவேறாத ஆசையோடு உயிர் துறந்தார். அதன்பின் ராவணன் தாயின் கிரிகைகளை முடித்துவிட்டு கன்னியா மலை உச்சியில் சமாதியை அமைத்தான். இம்மலை உச்சியிலிருந்து பார்க்கும் பொழுது திருக்கோணேஸ்வரத்தை அழகாக தரிசிக்கலாம். எனவே தனது தாயின் இறுதி ஆசையான திருக்கோணேஸ்வர பெருமானை தரிசிக்க வேண்டும் எனும் வேண்டுகோளை தாய் இறந்த பின்பாவது நிறைவேற்ற வேண்டும் எனும் எண்ணத்துடன் மலை மீது தாயின் சமாதியை ராவணன் அமைத்தான். கன்னியாமலையில் ராவணனின் தாய் மற்றும் ராவணன் ஆகியோரின் சமாதியே உள்ளது என்பதற்கு சான்றாக இன்னும் ஓர் ஆதாரமும் காணப்படுகிறது. அது 1919 தயாரிக்கப்பட்ட திருகோணமலையின் தேசப்படமாகும். இத்தேசப்படத்தின் இடது பக்க மேல் மூலையில் கன்னியா கியன்ஸ் டோம்ஸ் கன்னியா ராட்சசன் சமாதி என குறிப்பிடப்பட்டுள்ளது. கன்னியாவில் பண்டைய காலம் முதல் ஆதிசிவன் கோயில் இருந்து வந்தது என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது. அதற்கான ஆதாரமாக நாகலிங்கமும் தாராலிங்கமும் விளங்குகின்றன. இவற்றை தவிர பண்டைய கோயிலின் சிதைவுகளான சதுர வடிவமான அத்திவாரம், அதிலுள்ள கற்கள், பண்டைய செங்கற்கள், தூண்களின் துண்டங்கள், தூண் தாங்கும் குளிக்கற்கள் ஆகியவையும் கன்னியா கோயில்களின் தொல்பொருள் சின்னங்களே. கன்னியாவில் சிவன் கோயிலும் பிள்ளையார் கோயிலும் 200 வருடங்களுக்கு முன்பு இருந்தமை பற்றி ஐரோப்பிய அறிஞர்கள் பலர் தமது ஆய்வு நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர். மொத்தமாக 15 அறிஞர்கள் தமது ஆய்வு நூல்களில் கன்னியா வெந்நீர் ஊற்றுகள் பற்றியும் இவற்றின் அருகில் இருந்த சிவன் மற்றும் பிள்ளையார் கோயில்கள் பற்றியும் ராவணனுக்கும் கன்னியாவுக்கும் இருந்த தொடர்புகள் பற்றியும் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் பண்டைய சைவ தமிழரின் பாரம்பரிய மிக்க சமய பண்பாடு மற்றும் வழிபாட்டுடன் தொடர்புடைய இத்தனை சிறப்பு மிக்க புனித திருத்தலம் பற்றிய ஓர் வரலாற்று நூலை இதுவரை சைவ தமிழ் அறிஞர்கள் ஒருவரும் எழுதியிருக்கவில்லை. 7000 வருடங்களுக்கு முற்பட்ட இலக்கிய ஆதாரங்கள், 1000 வருடங்களுக்கு முற்பட்ட தொல்லியல் ஆதாரங்கள், 200 வருடங்களுக்கு முற்பட்ட வரலாற்று அறிஞர்களின் ஆய்வு நூல்கள் ஆகியவை இந்த கன்னியாவின் வரலாற்றை எடுத்து கூறுகின்றது. மகாபாரதத்திலும் கன்னியா தீர்த்தம் பற்றி சிறப்பித்துள்ளனர். அதாவது மகாபாரதத்தில் கன்னியா தீர்த்தம், குமரி தீர்த்தம் ஆகிய இரண்டும் கோகர்ணம் எனும் திருக்கோணேஸ்வரத்தின் அருகில் இருந்ததாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இராமாயண காலத்தில் தோற்றம் பெற்று மகாபாரத காலத்திலும் இந்தியா முழுவதிலும் பிரசித்தி பெற்று விளங்கிய புனித தீர்த்தங்களில் கன்னியாவும் ஒன்று என்பது இதன் மூலம் தெரிகிறது. ஓகே நண்பர்களே, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து கன்னியா வெந்நீர் ஊற்று தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அண்ட் எங்களோட கன்னியாவோட சம்மந்தப்பட்ட ராவணன் வரலாறும் கன்னியோட வரலாறும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு கொண்டிருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே ராவணனோட வம்சம் என்று தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் இலங்கை அப்படின்றதே
ராவணன் ஆண்ட பூமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவரும் ஒரு சிவபக்தன் தான். நாங்கள் அவர் ஆண்ட பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதால நாங்களும் அவர வம்சாவளியில் வந்தவங்களாக இருப்போம்னு நான் நம்புகிறேன். நானும் ராவண வம்ச பெண் என்று நினைக்கிறதுல எனக்கு ரொம்பவே பெருமை இருக்குது. எல்லா நண்பர்களுமே எங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெந்நீர் ஊற்றுக்கு வந்து குளிச்சு பாருங்கள். அண்ட் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு.